கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. அடியோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ, நாடு பூரா சுத்தி பார்க்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பார்க்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம். டேய் மடையா, டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறது நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க? அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல. அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆயுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேய்ச்சி கொடுத்துருக்கீங்க. இத போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நறுக்குறவன் பூரா பின்னால வர்றான். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. முத்தையா, யார் முத்தையா பேர் சொல்லி கூப்பிடுறது? இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னதே டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீழ் கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. இத்தனை நாள் நான் அப்படிதான் கூப்பிட்டு, இத்தனை நாள் கூப்பிடலாமா? இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிடக்கூடாது. யார்கிட்ட பேசுறேன்? நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பொருளாத முதலாளி கிடா. இவங்க 5-6 கப்பல் வச்சிருக்காங்க, மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் விடுற இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பையன், அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா? என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன், இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. வெளியே போ. தேங்க்யூ. தேக்கோ அப்பா, ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. என்ன அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்திருந்தான்? டேய், நீ தானே கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு. ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும் போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட கூடாது. அதான் புத்திசாலி தரம். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. டேய், கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு ஏடா? அது என்ன பிடிக்கல? உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன இந்த கடையில இருக்கிற பொருளா? டேய், கடலை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், உன்னை நம்பி வேலையை விட்டேன், விளையாடாதரா? அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால செய்ய முடியாது. அடே, அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி, அதுதான் உங்க தலைவி, நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அப்பா, சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா? நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல, தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா, அன்னைக்கு பேசுன நான் இல்லையா? வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான் ஐயா. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாடுறான்னு சொல்லுங்க, உன்ன மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா, கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க. வேணா ஐயா, தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா. சரி, நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய். இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். சரி போ. 10 நிமிஷம் வாய கொடுத்து 10 வருஷம் பேக்கல் போயிட்டேன். மாவ ஊத்துறா. ஏக்கு தோத்தி பஞ்சாபி சார்மில்நாத் ஆவோ ஆவோ மது மதி கியா தேக்கோ தோசை வாய் மேலே லாவோ. வாய் மேலே லவ்வோ இல்லே, நீ வாய் மேலே கவ்வோ. வைக்காதீங்க.
மதுமதி, மாவை நாட்டினேன், மாஸ்டர் தோசை விட்டாரு, என்ன நான் ஊத்துறேன், மாஸ்டர் தோசை எடுத்து வாயில வைக்கிறேன், அதனால தோசை என்னது? தோசை என்னது? தோசை என்னது? தோசை என்னது? அரே பஸ் பஸ், தோசை உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல, தோசை என்னது? சரஸ்வதி, என் பேரை பொண்ணு, ஓடி வா. தம்பி தம்பி தம்பி, அப்படியே இருங்க. டேய் சட்டி தலையா வாடா. தேங்க்யூ ஐயா, எடுங்க. எதை எடுக்கிறது? என்ன அது? எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நாடே தீவிரவாதிகளை அடுப்பணும்னு முடிவு பண்ணும்போது நான் தனி மனுஷன்னு அவங்களை பிடிச்சு கொடுத்துருக்கேன்ல, அந்த பதக்கத்தை எடுங்க. சேதுபதி, நான் மிலிட்டரியில இருக்கும் போது ஒரே ரவுண்டில் 200 பேரை சுட்டு தள்ளுறதுக்காக எனக்கு அரசாங்கம் கொடுத்த கோல்டு மெடல் அது. அது உனக்கு வேணும்னா நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை சாதிச்சுட்டு நான் அந்த மெடலை வாங்கி காட்டுறேன். குட் லக். இவங்கிட்ட இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மை வராது. எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். விடுங்க. நீங்க இவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பதான இருந்தீங்க. இந்த வீரமும் ரோஷமும் இவனை பிடிக்கிறப்ப இருந்திருக்கணும். பிடிச்சிட்டு வந்தது நானும், அடிக்கிறது நீங்க. இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போங்க. Get out. சாப்பிட ஏதாவது கொண்டா. என்ன இப்படி பாக்குற? எல்லாரும் உன்னை இந்தியில கேட்டாங்க, நான் மட்டும் தமிழ்ல பேசுறேன் பாக்குறியா? மனுஷன் உலகத்துல எந்த மொழியில பிறந்திருந்தாலும், எவ்வளவு கொடூரமான முறையில வளர்ந்திருந்தாலும், தன்னால வழி தாங்க முடியலன்னா தன் தாயைத்தான் கூப்பிடுவான். அதுவும் தன் தாய் பாஷையில தான் கூப்பிடுவான். நீ வழி தாங்க முடியாம அம்மானு கத்தனியே, இதுக்கு மேல உன்னோட ஜாதகத்தை என்னால சொல்ல முடியும். நீ போ. சாப்பிடு. உனக்கு பசி இருக்கு, உணர்ச்சி இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு, இதயம் இருக்கு, அதுல ஒரு சோகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கருணை இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி வெறித்தனம் தான் உனக்கு அதிகமா இருக்கு. அந்த வெறிதான் மனுஷனா இருக்கிற ஒன்ன மிருகமாக்கி கொலை கொள்ளன்னு நாட்டே அழிக்கிற அளவுக்கு தீவிரவாதம் ஆக்கியிருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான செயலை ஒரு தமிழன் செய்யறான்னு நினைக்கும் போது என்ன போல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் ரத்தம் கொதிக்குது. அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து இந்த காற்றை சுவாசிச்சு இங்க விளையிற நெல்ல சாப்பிட்டுட்டு இந்த நாட்டை அழிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படா மனசு வருது? பெரிய பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் குண்டு வச்சு தகர் தெரியுறீங்களே, அதுல சாக போறது யார்? உன் நாட்டை சேர்ந்தவங்க, உன் கூட பிறக்காத சகோதர சகோதரிங்க. நீ அடி வாங்கும் போது வழிதாங்காம அம்மானு கத்தனையே, அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஊரெல்லாம் குண்டு வச்சு எத்தனையோ குடும்பங்களை அழிக்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி உங்களால தாங்கிக்க முடியுது? இந்தா, உன்னை பிடிச்சது நான் தான், இந்த கூண்டுக்குள்ள போட்டது நான் தான். உனக்கு எம்எல்ஏ வெறி இருந்தா இந்த துப்பாக்கி எடு. என்னை சுட்ட பிறகாவது நீ திருந்தனா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு தீவிரவாதி திருந்துறதுக்கு இந்த சேதுபதியோட உயிர் போகுதுன்னா அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். துப்பாக்கி எடு, சுடு. ஓ, கொலவரி எல்லாம் தீத்துக்க. கமான்.
உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீயா என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. நான் பிறந்த தமிழ்நாடா இருந்தாலும் நான் படிச்சதெல்லாம் அமெரிக்கால தான். நான் ஒரு தீவிரவாதி இல்லை. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். படிப்புல நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். என் படிப்பு அந்த கூட்டம் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வெளிநாடு எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சதே இங்க குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டை பிடிக்கத்தான். சிவ சுப்பிரமணியத்தை கொலை செய்ய மட்டும் நாங்க இங்க வரல. தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல 14 மாநில முதல் மந்திரிகளும் பாரத பிரதமரும் கலந்துக்கிறாங்க. அத்தனை பேரை ஒரே நேரத்தில் கொலை செய்யத்தான் அந்த கட்டிடத்துக்கு வெடிகுண்டு வச்சிருக்கோம். அந்த வெடிகுண்டை தயாரிச்ச நான் தான். முடிஞ்சா இன்னைக்கு 12 மணிக்குள்ள எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. சத்ருபதி என்னடா தப்பு பண்ணா ஐயா, ஏற்கனவே உங்களுக்கு பிபி. அவன் இப்படியே ரெண்டு ரெண்டு பெக்கா ஊத்து கொடுத்தான்னா பிபி பிபியா இருக்காது. அப்புறம் நீங்க பிப்பிரி பிபி. டேய் போட வெளிய. அம்மா, சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்துட்டேன். திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா நான் எங்க போவேன், எனக்கு யாரு தெரியும். ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா, என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நீ பெரிய படிக்காத மேல ரங்க ஐயா எஸ்வி ரங்காராவு பாசத்தை புளியறீங்களா? இந்த வீட்ல நாயா உழைச்சனே? ஏய், நான் என்னைக்குடா உழைச்சது? அது கொலைச்சது கடிச்சது. இதே டைலாக்கு எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க? போங்க. அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய துஷ்மன் ஜல்கையா மேரா உல்கையா. வாங்க இத பாத்தீங்க, இது அவருக்கு இது எனக்கு, இது அவருக்கு இது எனக்கு. அங்க பாருங்க, அத தொடாதீங்க. வாங்க இதான் பெட்டு. இங்க நான் படுப்பேன், இங்க அவர் படுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா? எங்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே முதலாளிதான். கை விடுங்க. எதுக்கு? அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு துரத்தாட்ட எனக்கு இந்த வசதி கிடைச்சிருக்குமா? உங்க வகுத்தறிச்சல் தான் இந்த வாழ வைக்கிறது. நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா? வெறுப்பேத்துனா அந்த கப்பல் விலைய பத்தி சொல்லுவனா? என்னது கப்பலா? எங்க முதலாளி சொல்லிட்டாரு, டேய் அழகப்பா, உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்க வேண்டியவில்ல. வெளிநாடு பூரா சுத்தணும், உனக்கு இந்த வேலை லைக் இல்ல. கப்பல்ல வேலை வாங்கி தர மாசம் 10,000 சொல்லிட்டாரு. என்ன ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கல, அதனால போகாம இருக்கேன். அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? அவனுக்கும் 10,000 தான். அவனுக்கும் 10,000? அதான் சொன்னேன், எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் ஒண்ணுதான். கொஞ்சம் ஊட்டா ஊட்டா. தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணன நண்பனை அந்த கப்பல் வேலையில சேர்த்து விடலாம்னு உனக்கு தோணலையா? அடிப்பேன், உதப்பேன், காலால மிதிப்பேன். இதை நான் செய்ய முடியுமா? நீங்க அடிச்சுதான் ஜனங்க பாத்துருக்காங்க. நான் அடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டே ஏத்துக்கல. என்ன 10,000 ரூபாய் சம்பளம் மூஞ்சில காடி துப்புறியா? நான் ஏத்துக்கிறேன். அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க? ஒரே நிமிஷம் கழிச்சு குடுத்து வந்துடுறேன். போங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த, இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல. என்னை வாடா வெறுப்பேத்துற. எனக்கு கப்பல்லையா நீ வேலை வாங்கி கொடுக்குற? கப்பல் என்ன சைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? கடலுக்கு நீ போயிருக்கியாடா? ஐயா இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான். சாணி மிதிப்பான், கல் உடைப்பான். இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல தூக்கி அடிக்காதீங்க. நல்ல வேலை செய்வேன், கல் உடைப்பேன், சாணி மிதிப்பேன். ஆனா இவரு சீப்பு, இவரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். டேய் நான் என்னடா பண்ணேன்?
ஐயா, எங்க ஐயா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தத இவர் தான் பார்த்தாரு. கலெக்டர் அம்மா ஒரு கோடி ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க இவருக்கு தாங்க தெரியும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். எனக்கு தெரியாது.